10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மகளிர் உரிமை தொகைக்கு தேர்வு செய்யப்பட்ட பெண்ணின் பணம் வேறொரு ஆணின் வங்கிக் கணக்கில் வரவாகும் செய்தி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே உள்ள ரெட்டியப்பட்டி காஞ்சி பெரியவர் நகரைச் சேர்ந்தவர்கள் முத்துபாண்டி முருகேஸ்வரி தம்பதி. இவர்களுக்கு 2 குழந்தைகள் இருக்கின்றன. முருகேஸ்வரி சென்ற ஆண்டு தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்தார். அரசு தரப்பிலிருந்து முருகேஸ்வரிக்கு அவரது மனு ஏற்று கொள்ளப்பட்டது. மகளிர் உரிமை தொகைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக SMS வந்துள்ளது. இதனால் முருகேஸ்வரி வடமதுரையில் உள்ள ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிக் கணக்கை விண்ணப்பத்தில் பதிவிட்டிருந்தார். ஆனால் முருகேஸ்வரியின் வங்கிக் கணக்கின் கடைசி எண் தவறாக விண்ணப்பத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதே வங்கியில் கணக்கு வைத்துள்ள கானவாடியைச் சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரின் வங்கிக் கணக்கிற்கு 14 மாதங்களாக மாதந்தோறும் 1000 ரூபாய் வரவாகியுள்ளது. ஆனால் முருகேஸ்வரியின் செல்போனிற்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாக குறுந்தகவல் மட்டும் வந்துள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர், வேடச்சந்தூர் வட்டாட்சியர், பழனி கோட்டாட்சியர் ஆகியோரிடம் முருகேஸ்வரி பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மேலும் கானபாடியைச் சேர்ந்த கிருஷ்ணன் 3 முறை மட்டுமே பணத்தை தனது வங்கிக் கணக்கில் இருந்து எடுத்துக் கொடுத்ததாகவும் அதன் பிறகு பணத்தை கொடுப்பதில்லை என்றும் முருகேஸ்வரி குற்றம் சாட்டியுள்ளார். எனவே முதல்வர் தனி கவனம் செலுத்தி தனக்கு கிடைக்க வேண்டிய மகளிர் உரிமை தொகை பணத்தை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முருகேஸ்வரி கோரிக்கை விடுத்துள்ளார்.